இன்னைக்கு என்ன டாபிக் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி உங்ககிட்ட நம்ம ஸ்டிச் பண்ண சுடிதார் இருக்கு, இல்லைனா ஒரு லாங் சல்வார் இல்ல குர்த்தி, ஸோ இந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு நம்ம எந்த மாதிரி ஷால் வந்து வேர் பண்ணலாம், ஸோ அதுதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன். எஸ் அண்ட் பாத்தீங்கன்னா, எந்த மாதிரி ஷாலுக்கு நம்ம எந்த மாதிரி டிசைன்லயும் நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம பின் பண்ணிட்டு போகலாம், ஸோ அதையும் உங்களுக்கு நான் 3 different ஸ்டைல வந்து இதுல உங்களுக்கு சொல்லி காட்ட போறேன். எஸ் இதுலயும் பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், எப்படி நம்ம ஷால் நம்ம நார்மலா பின் பண்றது, அண்ட் சில பேர் பாத்தீங்கன்னா சுத்தமா மறந்தே இருக்கலாம், ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 90 கிட்ஸாக இருக்கவங்க நிறைய பேர் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி வேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்கும், கண்டிப்பாக 2K கிட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து என்ன மாதிரி துப்பாட்டாக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சூட் ஆகும் நான் சொல்கிறேன். எக்தம் பார்த்தீங்கன்னா நல்லா பூனமாக இருக்குது, லைக் என்ன சொல்ல ரொம்ப சாஃப்டாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குன்னா இந்த மாதிரி துப்பாட்டாக்கு நீங்கள் இந்த ஸ்டைல் ட்ரை பண்ணிங்கன்னா உண்மையிலே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதை நான் எப்படி பண்ணணும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷால் பாருங்கள், ஷால் வந்து நல்லா நான் விரித்து வச்சுருக்கேன். ஸோ ஒன்ஸ் நல்லா விரித்து வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, நம்ம ஷாலோட ரெண்டு சைடு எட்ஜ் இருக்குல்லாம், உங்களுக்கு இப்போ வீடியோவில் காட்டுறேம்ல, ஸோ இந்த ஷாலோட ரெண்டு எஜ்ஜும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு வந்து நம்ம கையை வந்து நேராக விரித்து பிடிச்சிக்கிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷால் பிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 1 by 1 வந்து அதை நம்ம கையாலே வந்து மடிக்கலாம். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக வந்துடும், இல்லை இல்லைன்னா நீங்கள் 2-3 டைம் நீங்கள் ட்ரை பண்ணால் கூட ஈஸியாக வந்து இந்த மாடலில் வந்து நீங்கள் வந்து துப்பட்டா வந்து வேர் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து நம்ம சுடிதாரோடு நீங்கள் பின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நான் ரெண்டு சைடை வச்சுட்டு பின் பண்ணுறேன். பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்ன பின்ன கொஞ்சம் வேணால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எவ்வளோ ஹைட்டு அண்ட் எவ்வளோ சைடில் நம்ம கவர் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம கவர் பண்ணிட்டு கூட டைரெக்டாக பின் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபஸ்ட்டு மாடல், இது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் நம்ம எல்லா காட்டன் ட்ரெஸ்க்கு வந்து ஸ்பெஷலி வந்து இது சூட் ஆகும். செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட நம்ம சிக்ஸாக் டைப்பில், இது வந்து எந்த ஷாலுக்கு வந்து ரொம்ப சூட் ஆகும் பார்த்தீங்கன்னா, சில ஷால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும், கொஞ்சம் மொரடாக இருக்கும், ஸோ நமக்கு ஹேண்டிலே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஷாலுக்கு வந்து இந்த டைப் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உண்மையிலே ஃப்ரண்ட் சைடு வந்து ரொம்ப பக்காவாக செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம இது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் ஷாலை வந்து ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்து மடிக்கிறேன். ஸோ எப்படி மாடிக்கு நீங்கள் பாருங்கள், கரெக்டாக மடித்தா போதும். மடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதிலிருந்து நம்ம சாரீக்கு எப்படி நம்ம ப்ளீட் எடுப்போம், ஸோ அதே மாதிரி வந்து நம்ம எடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப சின்னதாகவும் எடுக்கலாம், ரொம்ப பெருசாகவும் எடுக்கலாம். நான் வந்து மீடியம் ரேஞ்ச் தான் எடுக்கிறேன். ஸோ வந்து 1 by 1 வந்து நீட்டாக வந்து நான் ப்ளீட் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ப்ளீட் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா, ஸோ இதுல வந்து நான் வந்து சிக்ஸாக் டைப்ல வந்து நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்றேன். அதுல வந்து நம்ம ரெண்டா டிவைட் பண்ணணும். ஸோ வந்து நீங்க ஒரு சைடு வந்து சும்மா நீங்க இழுத்தாலே உங்களுக்கு ஒன் சைடு குள்ளது அழகா டிவைட் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அலைனாக இருக்கலாம், ஜஸ்ட் அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் ஒரு சேஃப்டி பின்னை வச்சு நான் செக்யூர் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சைடு உள்ள தான் நம்ம நீட்டாக அலைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் 1 by 1 அலைன் பண்ணுறேன். உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ பாருங்கள், அது பார்த்தாலே புரியும். நான் 1 by 1 தான் அலைன் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் அலைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துப்பட்டா சென்டர் அண்டு ரெண்டு சைடுலையும் நான் பின்னு வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்து வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது துப்பட்டாவோட ஃபஸ்ட் லேயரை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இழுக்கணும், அதுக்கப்புறம் ரெண்டாவது லேயர் கொஞ்சம் இழுக்கணும், மூணாவது லேயர், அந்த மாதிரி நம்ம எத்தனை லேயர் இருக்கோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும், கொஞ்சம் ஏனிப்படி மாதிரி கொஞ்சம் ஃப்ரண்ட் சைடில் வரும். ஆக்சுவலி இந்த ஷால் வந்து ரொம்ப லைட் வெயிட்னால இந்த டிசைனுக்கு வந்து அவ்வளோ சூட் ஆகாது. ஆனால் நீங்கள் ஹெவி துப்பாட்டாலாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் யூனிஃபார்மோட ஷால் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு போவோம், அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். பட் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. ஒன்ஸ் நீட்டாக எடுத்துட்டு நம்ம ரெண்டு சைடுமே பெயிண்ட் பண்ணிடலாம். பின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கிடைக்கும். இது ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். மூணாவது டைப் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி பின் பண்ணியிருக்கேன்ல, இதில் இருந்து ரைட் சைட் பின்னு மட்டும் கொஞ்சமாக எடுத்துட்டு கொஞ்சமாக ஒன்ஸ் நான் ஃப்ளோட்டிங்காக விடுறேன், விட்டுட்டு கொஞ்சம் மட்டும் நான் எடுத்துட்டு அதில் பின் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். லைக் எப்படி சொல்ல, ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க இல்லை நம்ம கொஞ்சம் தொப்பையை கவர் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இது வந்து எதுக்கு ரொம்ப சூட்டாகவும் பார்த்தீங்கன்னா, செல்ல துப்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளெயினாக இருக்கும், ஆனால் ரெண்டு சைடு மட்டும் நல்லா பார்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அந்த மாதிரி இருக்கிற துப்பாட்டாவுக்கு நீங்கள் இந்த ஸ்டைல் ட்ரை பண்ணிங்கன்னா
ரொம்பவே நல்லா இருக்கும் சோ இதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியல மூணா ஸ்டெப் அந்த மாதிரி இருக்குனா நான் உங்களுக்கு நான் ப்ராப்பரா ரிட்டர்ன் மூணாவதுக்குள்ள பண்ணி காட்டுறேன் நீங்க அது எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா சாரிக்கு வந்து நம்ம ப்ளீட் எடுப்போம்ல சோ அந்த மாதிரி எடுத்துட்டு உங்களுக்கு பின்னாடி எவ்வளவு ஹைட் வேணுமோ அவ்வளவுமா எடுத்து நீங்க ஒன் சைடு பின் பண்ணிருங்க ஒன் சைடு பின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து டைரக்டா ஒண்ணு மட்டும் எடுத்து பின் பண்ணாம அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுல இருந்து ஒரு ரெண்டு சுருக்கு கையால எடுத்துட்டு அதை வந்து நீங்க பின் பண்ணீங்கன்னா உண்மையிலே பார்க்க சூப்பரா இருக்கும் சோ இந்த மாதிரி தான் லாஸ்ட் லுக் இருக்கு ஸோ இவ்வளோதான் இந்த மூன் ஸ்டைல் கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் அவ்வளோதான் இன்னைக்குள்ளே வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் அண்ட் டில் தென் டாடா பை பை லவ் யூ ஆல் பை பை with